राम 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 जानकी गंध स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणे गोविंदा गोविंदा बोला कुंडली कवर जय हरि विठले हर हर नम पार्वती पद कर कर महादेव सिद्धि विनायक मूर्ति की जय वल्ली देवसेना गंध स्मरण जय जय सुब्रह्मण्यम आदिपराशक्ति देवी की जय सद्गुरुनाथ महाराज की जय वीरधीर पराक्रम आंजनेय स्वामी की जय नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे राधे गोविंदा हरे राधे गोपाल हरे राधे गोविंदा हरे राधे गोपाल हरे हरे गोविंदा हरे राधे गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण 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 सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம் நாராயண நாமத்தை சொல்வதால் நலம் பெறுகிறது, ஆனந்தம் பொங்குகிறது. இந்த ஆனந்தம் பொங்கும் பொழுது அதற்காகவே ஒரு பண்டிகை. சனாதன தர்மத்தில் ஆனந்தம் பொங்கும் பண்டிகையாக தீபாவளி பண்டிகை அனுஷ்டிக்கப்படுகிறது. நரக சதுர்தசி, கங்கா ஸ்நானம், தீபாவளி பண்டிகை. நரகனை, நரகாசுரனை கிருஷ்ணன் வதம் செய்த அந்த உற்சவத்தை கொண்டாடும் பண்டிகை. ஜெயதேவ சுவாமி சொல்றார், நரகாசுரனை பகவான் எப்படி சம்ஹாரம் பண்ணார், அவன் என்ன பகவானுடைய பராக்கிரமத்துக்கும் அவருடைய அந்த விஸ்வரூபத்துக்கும் அது ஈடு இணையானவனா இந்த நரகாசுரன். பகவான் வந்து அதை இது பண்ணதை போய் இவ்வளோ பெருசாக சொல்கிறது. அவர் அவர் சாத எல்லா அசுரன் மாரி ஒரு சாதாரண அசுரன். மதுமூர நரக விநாசனா கருடா சனா சுரகூல கேளி சுரகூல கேளி நிதானா ஜஜா ஜஜா தேவாகரே ஹரி கோவிந்த கோபால. இந்த கோவிந்தன் கோபாலனான இந்த கிருஷ்ணன் மது முரன் நரகன் ஆகிய இந்த மகாசுரர்களை எப்படி வதம் செய்தார் என்றால், சுரகுல கேளி, சுரகுலன்னா தேவர்குலம், தேவர்குலத்துக்கு கேளி நீதான ஒரு விளையாட்டு காண்பது போல் பாருங்க அப்படின்னு இந்த விளையாட்டு காட்டுமே இந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப சர்வசாதாரணமா, அதேமாரி ரொம்ப சாதாரணமாக மிகவும் சிரமம் இல்லாமல் இந்த மகாசுரர்களை கிருஷ்ணனானவர் பகவான் ஸ்ரீ ஹரியானவர் பதம் செய்தார். அதனால் அது ஒரு ஆனந்தம் பொங்கு. எப்படி அந்த தேவர்களுக்கு அந்த அசுர பதத்தை பார்த்து ஆனந்தம் பொங்கிட்டோ, அது மாதிரி இந்த நரகாசுரனை பதம் செய்து நம்ம இந்த ஜீவ ராசிகள் அனைவருக்கும் இந்த பூலோகத்தில் ஆனந்தம் பொங்கும் அந்த வைபவமாக தீபாவளி பண்டிகை, நரக சதுர்தசி, கங்கா ஸ்நானம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. அதில் முடிஞ்ச வரைக்கும் கிருஷ்ண நாமத்தை சொல்லி இன்னும் நம்முடைய ஆனந்தத்தை சந்தோஷத்தை மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். துக்காராம தான் சொல்றார், சதாசனே சந்தா ஆம்கா நித்ய தீபாவளி
ஆனந்தே நிர்பரமச்சே கைவாரி பலி அஜி ஆனந்தூரே கி பரமானந்தூரே ஜாஸ்ருதி நேத்தி நேத்தி மனத்தே கோவிந்தூரே. தீபாவளி எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு பண்டிகை. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த தீபாவளியாக இந்த நம்முடைய அந்த இந்த ஜென்மாவில் இந்த ஜீவனத்தில் மாற்ற வேண்டும் என்றால் இந்த லோகத்தில் இந்த கோவிந்தனை நினைக்க நினைக்க மனத்தை கோவிந்துடைய கோவிந்தனை நினைக்க நினைக்க அந்த ஆனந்தமானது பொங்கி ஒவ்வொரு நாளும் சதாசனி சந்த ஆங்கா நித்திய தீபாவளி. ஒவ்வொரு நாளும் இந்த சாதுக்களோடு சேர்ந்து சந்துக்களோடு சேர்ந்து பகவன் நாமத்தை சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளும் தீபாவளி. ஏன்னா பகவானுடைய பராக்கிரமங்கள் அவ்வளவு இருக்கு. ஒவ்வொன்றுத்தையும் இன்னைக்கு நரகாசுரம் வதம் பண்ணது நினைச்சோம் அப்படின்னாக்க நாளைக்கு இன்னொரு பகவானுடைய பராக்கிரமம் ஒரு அந்த நவநீதத்தை திருடுத்த ஒரு கோவர்தன லீலை ஒரு கோகுல லீலை ஒவ்வொன்றா அப்படி நினைச்சோன்னா எவ்வளவோ பராக்கிரமங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுத்தையும் நினைக்க நினைக்க பகவானை இந்த கோவிந்தனை நினைக்க நினைக்க கோவிந்த நாமத்தை சொல்ல தினமும் ஆனந்தம் பொங்கி நித்தியமும் தீபாவளியாக எல்லாரும் சௌக்கியமாக ஆர்தா விஷண்ணா சிதிராஸ்ரபிதா கோரேஷு வியாதிஷு வர்த்தமான சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் முக்த துக்காசிக்கினோ பவந்தோன்னு சக்கல துக்கங்களும் நீங்கி ஜென்மோ ஜென்மீச்சே துக்க விச ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கான அந்த துக்கங்கள்லாம் போய் அந்த பாவங்கள்லாம் போய் சக்கல சௌக்கியமும் சக்கல ஆனந்தமும் ஆஜி ஆனந்துரேக்கி பரமானந்த பரமானந்தம் அடைந்து எல்லாரும் மிகவும் சந்தோஷமாக இந்த கோவிந்தனை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு தீபாவளியாக ஒரு ரொம்ப விசேஷமான அந்த இந்த தீபாவளி. அது மாதிரி தொடர்ந்து எல்லாருக்கும் அந்த கிருஷ்ண பக்தி நிலைச்சி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும். திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் சம்பத்து அஷ்டலக்ஷ்மி கிருபா கடாட்சம் எல்லாரும் எல்லாருக்கும் கிடச்சி எல்லாரும் சௌக்கியமாக மிகவும் சந்தோஷமாக இந்த தீபாவளி அன்னைக்கு எப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அதுமாரி இந்த ஜீவன் முழுக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். லோகம் முழுக்க அத்தனை பேரும் சௌக்கியமாக இருக்கணும். அத்தனை பேரும் பகவானுடைய கிருப்பையால் ரொம்ப பேரானந்தத்தையும் பரமானந்தத்தையும் பெற்று எல்லாரும் ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதோட ஸ்கந்த சஷ்டியும் இந்த தீபாவளியோட சேர்த்து ஆரம்பம். நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. நவநீதமும் திருடி உரலோடு அப்படி இந்த நவநீத்தனத்தை நவநீத்தத்தை எந்த ஒரு அந்த கண்ணனானவர் அந்த திருடி அந்த ஒரு லீலையை செய்தாரோ இந்த உரலில் கட்டி அந்த யசோதையானவள் அது வந்து ரொம்ப அழகாக அந்த அந்த நவநீத லீலையானது நடைபெற்றது கோகுலத்தில். இவர் ராமாவதாரம் அதே ஸ்ரீஹரியானவர் இப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்தபோது அதுக்கு முன்னாடி ராமாவதாரம் எடுத்த அந்த அந்த ஸ்ரீஹரியின் மருகோனான அந்த தங்கையின் புதல்வனான மருமானான அந்த சுப்பிரமணிய சுவாமி அந்த முருகனுடைய உற்சவம் ஸ்கந்த சஷ்டி உற்சவம் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமிட்டு அப்படின்னு அரை நிமிஷம் அந்த முருகனின் சரணாரந்தத்தை பணிந்தால் போதும் சகல துன்பங்களாகி பேரானந்தம் பெருகும் அப்படின்னு அந்த தீபாவளியை ஒட்டி உடனே இந்த ஸ்கந்த சஷ்டியானது ஆரம்பிச்சிருந்த தீபாவளி அன்னைக்கு ஸ்கந்த சஷ்டி ஆரம்பித்து ரொம்ப மிகவும் உற்சாகமான உற்சவமான இந்த சூரசம்ஹாரம் நடைபெற்று சகல அந்த துயரங்களும் நீங்கி எல்லாரும் ரொம்ப சௌக்கியமாக இருக்க அந்த முருகப்பெருமான் அருள வேண்டும். இந்த திருமால் முருகனான அந்த முருகன் எல்லாருக்கும் சக்கல சௌக்கியத்தையும் கொடுக்கணும். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். சந்தோஷமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடி கங்காஸ்நம கங்கா அருள் பெற்று கங்கா தேவியின் துங்கதரங்கே கங்கே ஜெய துங்கதரங்கே கங்கே அப்படின்னு கங்கை கங்காஸ்நானம் ராமநாம கங்கையா ராமநாமத்தை சொல்ல சொல்லி கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ண முடியலன்னு பரவாயில்ல இருந்த இடத்துலேருந்து ராமான்னு சொல்லும்போ கங்கை அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுவோம். ராமநாம கங்கையா சம்மிழித்த கிருஷ்ணநாமா யாமுனே கோவிந்தநாம சரஸ்வதி பிரதீத்தேன்னு ராமான்னு சொன்னால் கங்கையும் கிருஷ்ணான்னு சொன்னால் யமுனையும் கோவிந்தான்னு சொன்னால் சரஸ்வதியும் அந்த இடத்துக்கு சர்வோத்தம பிரயாக சர்வ உத்தமமான அந்த பிரயாகியான அந்த நிர்மலமான அந்த ஜலமானது
ராமகிருஷ்ண கோவிந்தா என்று எங்கெல்லாம் பகவானின் அந்த திவ்ய நாம சங்கீர்த்தனமானது ஒழிக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் அந்த பிரயாகியானது வந்துடும். அந்த சகல க்ஷேமத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து பகவநாமத்தை சொல்ல சொல்ல என் பேரானந்தத்தை கொடுத்து எல்லாரையும் சௌக்கியமாக வச்சு திடகாத்திர ஆயுள் சௌக்கியம் சம்பத்து அஷ்டலட்சுமி கிருபா கடாட்சம் பெற்று எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக குழந்தை எல்லாம் ரொம்ப க்ஷேமமாக எல்லோரும் ரொம்ப நன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுண்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சர்வத்ர ஹரிஸ்மரணம் ஹரி ராதே கிருஷ்ணா.